हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल वीडियो नाम पाकपोना टाइपराइटिंग इंग्लिश जूनियर गवर्नमेंट आर्डर पाकपर ओके मुना नाम बिजनेस लेटर एंड प्रोफेशनल लेटर एप्ली टाइप ऑलरेडी सोल्ली मुड़चों टाइप पनी कामचर पाक डिस्क्रिप्शन आई कार्ड लिंक तरह पेट चेक पनी पारेंगे मत मूणु लेटर टाइपराइटिंग जूनियर मूणु लेटर वो पड़ो அந்த மூணுல ரெண்டு ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு இது லாஸ்ட் ஒன் ஓகேங்களா கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் கவர்மெண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் கவர்னர் வந்து ஆர்டர் போடுறாரு பார்த்தீங்களா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா நல்லா புரிஞ்சுதுங்களா நம்மளோட மாநிலத்துடைய ஆளுநர் நம்மளோட செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாருன்னா அதை தான் நம்ம கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம் அது எந்த மாடலில் இருக்குன்னா இந்த மாடலில் தான் இருக்கும் சரிங்களா சரி ஓகே இதனோட கால்குலேஷன் எப்படி போடுறது இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது என்னென்னலாம் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி கால்குலேஷன் போடணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது இருக்கும் எந்த ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட் நம்ம லெட்டர் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இந்த லெட்டர் எதை பற்றினன்ற அப்ஸ்ட்ராக்ட் இல்லையா ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ன்ற டைட்டில் இருக்கும் அந்த அப்ஸ்ட்ராக்ட் என்னன்றது இங்கே இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா என்ன டிபார்ட்மெண்ட்ன்ற டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஜிஓ நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஜிஓ பாஸ் பண்ணுற டேட் இருக்கும் நெக்ஸ்ட் ரீட் த ஃபாலோயிங்கிற ஒரு லைனும் அதுக்கப்புறம் சம் அந்த நம்பர்ஸ் ரெஃபரன்ஸ் லெட்டர் டேட் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஆர்டர் என்ற ஒரு லைன் இருக்கும் அதை முடித்ததுக்கப்புறமா பேராகிராஃப்ஸ் வந்து இருக்கும் இந்த கவர்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பேராகிராஃப்க்கு நம்பர் வந்து தருவோம் இப்போ இது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபஸ்ட் பேராகிராஃப் எப்போவுமே நம்பர் தர மாட்டோம் பட் செகண்ட் பேராகிராஃப் தேர்ட் பேராகிராஃப் அப்படி வருதுன்னா அந்த பேராகிராஃப்கெலாம் லைன் நம்பர் சாரி பேராகிராஃப் நம்பர் வந்து நம்ம தருவோம் ஃபஸ்ட் பேராகிராஃப் மட்டும் நம்பர் தர மாட்டோம் செகண்ட் பேராகிராஃப்லேருந்து எல்லா பேராகிராஃபும் நம்ம நம்பர் வந்து தரணும் இந்த லெட்டரில் நமக்கு ரெண்டு பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் அப்படின்ற ஒரு லைன் வந்திருக்கும் நெக்ஸ்ட் செக்ரட்டரியோட நேம் இருக்கும் ஓகேங்களா செக்ரட்டரி நேம் அப்புறம் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இது இருக்கும் அவர் என்ன போஸ்டிங்கில் இருக்கார் செக்ரட்டரியாக இருக்கும் ஸோ அவரோட செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அப்படின்றதும் லைனாக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு இதை யாருக்கெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க டிபார்ட்மெண்ட் அண்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் டூ வந்து யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க த டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஓகேங்களா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஆர்டரை வந்து என்ன பண்ணுறாங்க செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து பாஸ் பண்ணுறாங்க என்ன அட்ரஸ் காலேஜ் ரோட் சென்னை ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ஆர்டரை காப்பி டு மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க சென்ட் பண்ணுவாங்க முக்கியமாக அனுப்புவது வந்து டைரெக்டாக சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பட் இதை வந்து மற்றவங்களுக்கும் தெரிவிக்கணும் இல்லையா ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க காப்பி டூ அப்படின்றது கொடுக்குறாங்க ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் செக்ரட்டரியேட் செக்ரட்டரியில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாஸ் பண்ணுறாங்க அது முடித்ததுக்கப்புறம் டூ லைன்ஸ் ஸ்பேஸ் விட்டு ஃபார்வர்டட் பை ஆர்டர் இதை நம்ம சென்டர் பண்ணி அடிப்போம் அது முடித்ததுக்கப்புறம் ஃபோர் ஸ்பேஸ் விட்டு செக்ஷன் ஆஃபீஸர் ஓகேங்களா செக்ரட்டரி ஆஃபீஸில் இருக்க செக்ஷன் ஆஃபீஸர் தான் என்ன பண்ணுவார் சிக்னேச்சர் பண்ணி இந்த ஆர்டரை அனுப்புவார் ஓகேங்களா அதனால் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஃபோர் ஸ்பேஸ் விட்டுருவோம் ஃபோர் ஸ்பேஸ் விட்டாலே அது எதுக்காகன்றது நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம் ஃபார் சைனிங் பர்பஸ் ஓகேங்களா இவ்வளோ தான் இது எல்லாமே தான் என்ன இருக்குன்னா நம்மளோட கவர்மெண்ட் ஆர்டரில் இருக்கும் சரி இது எல்லாத்தையும் எப்படி டைப் பண்ணுன்றது எப்படி கால்குலேஷன் பண்ணுன்றதை இப்போ பார்ப்போம் ஓகே எல்லா கவர்மெண்ட் ஆர்டர்லையுமே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்றது கேபிட்டலில் தான் இருக்கும் சரிங்களா ஓகே சென்டர் பண்ணுறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் மார்ஜின் வந்து என்னது 10 to 70 டென்னிலேருந்து 70 வரைக்கும் நம்மளோட மார்ஜின் வந்து செட் பண்ணுவோம் லெஃப்ட் மார்ஜின் 10 ரைட் மார்ஜின் 70 ஸோ இந்த 10 to 70 நம்ம மற்ற எத்தனை கேரக்டரை டைப் பண்ண முடியும் 60 கேரக்டர்ஸ் டைப் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எப்பவும் கேபிட்டலாக தான் இருக்கும் இதை நம்ம லெட்டருக்கு சென்டர் பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ணணும் இதை கவுண்ட் பண்ணணும் கவுண்ட் பண்ணால் எனக்கு 24 வருது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவுண்ட் பண்ணோம்னா எனக்கு 24 வந்து வருது ஸோ லெட்டருக்கு சென்டர் பண்ணுறோன்னா அதை என்ன பண்ணணும் 60 மைனஸ் பண்ணணும் ஸோ 60 மைனஸ் 24 6 36 வந்தால் அதை
சென்டர் பண்ணுறது மட்டும் எப்பவும் டூவால் டிவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன வருது பாருங்கள், 36 மைனஸ் 2 18 ப்ளஸ் 18 18 ப்ளஸ் 18 நமக்கு 36 வரும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 18 ப்ளஸ் ஆல்ரெடி முன்னாடி ஒரு 10 மார்ஜின் இல்லையோ, அதனால் 28 டிகிரிலேருந்து நம்ம இதை டைப் பண்ணணும். நல்லா புரியுதுங்களா, நம்மளோட டோட்டல் வந்து 60 கேரக்டர்ஸ், அதில் நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோடது 24, 60லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 36 வரும். 36 டூவாக டிவைட் பண்ணும்போது நமக்கு 18,18 வரும். ஏதாச்சும் ஒரு 18 எடுத்து அது கூட என்ன பண்ணோம், 10 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன் 10 ஆட் பண்ணுறோன்னா, நம்ம 10 தானே மார்ஜின் வந்து வச்சோம், ஸோ முன்னாடி இருக்கிற ஸ்பேஸையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும், அதுக்காக தான். ஸோ 10 ஆட் பண்ணோம்னா நமக்கு 28 கிடைக்கும். நான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 28 டிகிரிலேருந்து டைப் பண்ணணும். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட், அப்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ண பண்ண போகிறோம், லெட்டருக்கு சென்டர் பண்ண போகிறோம். ஸோ இதை கவுண்ட் பண்ணி எதால் மைனஸ் பண்ணும், 60 தான், சென்டர் பண்ணுறதுனாலே 60 மைனஸ் பண்ணணும். சரி பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. ஸோ 60 - 8 = 52. டூவால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 26,26. சரிங்களா, ஒரு 26 எடுத்துப்போம், அது கூட 10 ஆட் பண்ணிப்போம், அப்போ என்ன வரும், 36. ஸோ நான் அப்ஸ்ட்ராக்டை 36 டிகிரிலேருந்து என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் வரணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடிச்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ், அப்ஸ்ட்ராக்ட் அடிச்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு, இந்த அப்ஸ்ட்ராக்டுக்கான கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணணும். இதில் இந்த ஐஃபன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஐஃபனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க மார்க்கை. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, 5 ஸ்பேஸ் இங்கே விட்டுட்டு உங்களோட பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடிச்சுடணும். இதில் ஐஃபன்ஸ்க்கு நடுவில் என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்பேஸ் வந்து விடணும். இது அடிக்கும் போது கரெக்டாக கவனிங்க, கேபிட்டல் எங்கே இருக்கோ அங்கே கேபிட்டல் அடிங்க, ஸ்மால் எங்கே இருக்கோ அது ஸ்மால் அடிங்க. இது மாடல் லெட்டர்ன்றதால இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதே வந்து மனுஸ்கிரிப்ட் லெட்டர் நீங்கள் அடிக்கும்போது அதில் ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும். அதை என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ சரியாக கவனித்து எங்கே கேபிட்டல் எங்கே ஸ்மால் லெட்டர்ன்றதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அடித்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 1 லைன் ஸ்பேஸ்லேயே ஐஃபனை வந்து என்ன பண்ணணும், அடிக்கணும். 10 - 70 வரைக்கும் ஐஃபனை அடித்து முடிச்சிடுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து டைப் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குன்னா 25 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ 60 - 25 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35 வரும். 35 டூவாக டிவைட் பண்ணிங்கன்னா 18, 17 வரும். நான் என்ன பண்ணுறேன், 18 எடுத்துக்கிறேன். அந்த 18 கூட 10 ஆட் பண்ணனா 28 இருக்கும். ஸோ நான் அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 28 டிகிரிலிருந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விடுறேன். 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ஜியோ நம்பரை அடிக்க போகிறேன். இது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா 10 டிகிரிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து அடிக்கிறீங்க. ஜி கேபிட்டல் டாட் ஓ கேபிட்டல் டாட் வச்சுருங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எம்எஸ், இந்த எம்எஸ் சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் இங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க லெட்டரில். எம்எஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எம் கேபிட்டலும் ஸ்மால் எஸ் அடிச்சுட்டு டாட் வைக்கிறீங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டுறீங்க, என்ஓ அடித்து 870 நம்பர் கொடுத்துருக்க நம்பர் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நேராகவே டேட் வந்து அடிக்கணும். சரியா, இந்த டேட்டை வந்து என்ன பண்ணால் நீங்கள் கவுண்ட் பண்ணி தான் அடிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்கள். நான் கவுண்ட் பண்ணுறதுல எனக்கு 28 லெட்டர்ஸ் வந்து கிடைக்குது. சரியா, 28 கேரக்டர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம், நம்ம இந்த லாஸ்ட்டாக 70 டிகிரியில் முடிகிற மாதிரி அடிக்கணும். அதால் என்ன பண்ணோம்னா, இதை வந்து 70 தான் மைனஸ் பண்ணணும். 60 மைனஸ் பண்ணி பண்ணலாம், பட் அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் அதனால் 70 மைனஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். 28ங்களா, ஸோ 70 - 28 = 42 வரும். ஸோ 70 28 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 42 கிடைக்கும். அப்போ நான் இந்த டேட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 42 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. ரீட் த ஃபாலோயிங் அடிக்கணும். நல்லா கவனிங்க, ரீட் த ஃபாலோயிங் ஆர் எங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டேட்டட் அடிச்சு முடிஞ்சு நான் அந்த டிக்கு அந்த இதனோட 42 degrees. ஸோ இதையும் 42 degrees தான் அடிக்கணும். அடிச்சுட்டு கோலன் வைக்கணுங்க. எல்லா தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆஃப் ஃபாலோயிங் கோலன் வச்சு தான் முடியும். முடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. இங்கே கொடுத்துருக்க பேராகிராஃப் வந்து 20 degrees - 60 degrees என்ன பண்ணணும், நீங்கள் அடிக்கணும் ரீட் ஆஃப் ஃபாலோயிங். அப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு இந்த லைன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா 20 degrees - 60 degrees அடித்து முடிக்கிறீங்க. அடித்து முடித்ததுக்கப்புறம்
நீங்கள் வந்து ஐஃபன் வந்து கொடுக்கணும் ஒன்லைன் ஸ்பேஸில். இங்கே வந்து என்னென்னா பேராகிராஃப் அப்புறம் ஒன்லைன் ஸ்பேஸ் விட்டு 5 ஐஃபன் அல்லது 6 ஐஃபன் விட்டுருக்கீங்க. விட்டதுக்கப்புறம் அகெயின் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு ஆர்டர். ஆர்டர் எப்போவுமே கேபிட்டலில் தான் இருக்கும். ஸோ ஆர்டர்ன்றது கேபிட்டல் அடிக்கணும். ஸ்டார்டிங் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணி அடிச்சுட்டு ஆர்டருக்கு என்ன பண்ணணும், காலன் வந்து வைக்கணும். வச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுறீங்க, பேராகிராஃப் அடிக்க போகிறீங்க. பேராகிராஃபில் 5 லைன் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பேராகிராஃப் அடித்து முடிக்கிறீங்க. அகெயின் 2 ஸ்பேஸ் விட்டு ஆல்ரெடி சொன்னது தான் கவர்மெண்ட் ஆர்டர்னாலே செகண்ட் பேராகிராஃப் வந்து என்ன பண்ணணும், நம்ம பேராகிராஃப் நம்பர் போகணும். இது வந்து செகண்ட் பேராகிராஃப்லேயே, அதனால் 2 டாட் வைக்கிறேன். 1 லைன் ஸ்பேஸ் இங்கே வந்து என்ன பண்ண முடியாது, நீங்கள் 2 லைன் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல விடக்கூடாது. 1 லைன் ஸ்பேஸ் விடணும். நம்பர் அடிக்கிறீங்க, பேராகிராஃப் நம்பர் டாட் வைக்கிறீங்க, 1 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த பேராகிராஃப் மொத்தத்தையும் அடித்து முடிக்கிறீங்க. முடிச்சதுக்கப்புறம் அகெயின் 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. இது என்ன பண்ணும், பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர், எல்லா லெட்டர்லையுமே இது தான் வரும். இதை என்ன பண்ணணும், நம்ம சென்டர் பண்ணணும். இதில் நமக்கு மற்ற எத்தனை கேரக்டர்ன்றதை கவுண்ட் பண்ணுவோம். இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 26 கிடைக்குது. இதை வந்து என்ன பண்ணுறோம், பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் சென்டர் பண்ணுறோம். எல்லா கவர்மெண்ட் ஆர்டர்லையுமே பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர்ன்றது தான் வரும். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், 26ன்றதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், சென்டர் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுறேன், 60 - 26 4 3 34 வருது. 2 டிவைட் பண்ண நமக்கு கிடைக்கும், நமக்கு 34 டுவெல் டிவைட் பண்ண 17 கிடைக்கும். ஓகேங்களா, 17.17 கிடைக்கும். சென்டர் பண்ணுறதுல அதனால 10 ஆட் பண்ணுறோம். ஸோ 17 + 10 என்ன கிடைக்கும், 27 கிடைக்கும். ஸோ 27 டிகிரியிலேருந்து இதை அடிக்கணும். எல்லா லெட்டருமே 27 டிகிரியில் தான் அடிக்கணும். நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம கேல்குலேஷன் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. விட்டதுக்கப்புறம் நம்மளோட சைனிங், சாரி நம்மளோட செக்ரட்டரியோட நேம் அடிக்கணும். அது கீழவே செக்ரட்டரி கவர்மெண்ட் அப்படின்ற லைன் அடிக்கணும். இது அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ரெண்டுத்தில் எது பெருசாக இருக்கோ அதுக்கு சின்னதை சென்டர் பண்ணி தான் அடிக்கணும். நம்ம ப்ரொஃபஷனல் லெட்டரில் அடிச்சுப்போம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணதில் என்ன கிடச்சிது எனக்கு பார்த்திங்கன்னா, செக்ரட்டரி கவர்மெண்ட் தான் அதிகமான கேரக்டரோடு இருக்குது. என்னென்னா 24 கேரக்டர்ஸ், செக்ரட்டரியோட நேம் வந்து 10 இருக்குது. இது என்ன பண்ணணும்னா 70 டிகிரியில் முடிகிற மாதிரி அடிக்கணும். அதாவது ரைட் மார்ஜினில் 70 டிகிரியில் முடிகிற மாதிரி அடிக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுறோம், 70 மைனஸ் பண்ணுறோம். எப்போ வந்து ரைட் மார்ஜினில் முடிகிற மாதிரி அடிக்கணுமோ அதை 70 தான் மைனஸ் பண்ணணும். ஸோ 70 - 24 என்ன கிடைக்கும், எனக்கு 46 கிடைக்குது. அப்போ நான் இந்த லைனை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 46 டிகிரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதை கண்டுபிடிச்சிட்டோமா, அடுத்து இதுக்கு எதை சென்டர் பண்ண போகிறோம், இந்த நேமை சென்டர் பண்ண போகிறோம். அதால் என்ன பண்ணணும்னா, இந்த பெரிய லைன்லேருந்து சின்ன லைனோட கவுண்டிங்கை மைனஸ் பண்ணணும். எனக்கு இது 24 இருக்கா, 24. ஓகே, இது எத்தனை இருக்குது, அவரோட நேமு 10 இருக்குது. ஸோ 24 - 10 எனக்கு என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். 14 2 டிவைட் பண்ணால் 7 கிடைக்கும். கரெக்டாக 7.7 கிடைக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிறோம், நான் வந்து இந்த 7 எடுத்துக்கிறேன். 7 எடுத்துகிட்டு பெரிய லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 46 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது கூட இதை ஆட் பண்ணணும். ஸோ 46 - 7 - 3 - 1 53 கிடைக்குது. அப்போ நான் சின்ன லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 53 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கண்டுபிடிச்சிட்டோமா, திரும்ப சொல்கிறேன், பெரிய லைனுக்கு சின்னதை சென்டர் பண்ணும். அதெல்லாம் பெரிய லைன்லேருந்து வர்றத சின்ன லைன்லேருந்து மைனஸ் பண்ணும். 24லேருந்து 10 மைனஸ் பண்ணால் எனக்கு 14 கிடைக்கும். அதை 2 டிவைட் பண்ணால் எனக்கு 7.7 கிடைக்குது. இதில் ஒரு நம்பரை எடுத்து பெரிய லைனோட ஸ்டார்டிங் பொசிஷனில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 7 எடுத்து நான் 46 ஆட் பண்ணோன்னா எனக்கு 53 கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த சின்ன லைனை நான் 53லேருந்து டைப் பண்ண போகிறேன். அடுத்து இங்கேருந்து 2 லைன் ஸ்பேஸ் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு 2 அடிக்கணும். ஓகேங்களா, ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்து 2 அப்படின்றத அடிக்கணும். 2 அடித்து 1 லைன் ஸ்பேஸ்லேயே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அனுப்புகிறோம், நம்ம இங்கே ஒரே டிபார்ட்மெண்ட், டைரக்டர் ஆஃப் ஸ்கூல், சாரி சோஷியல் வெல்ஃபேர் அடிச்சுட்டு ஒரு கமா வச்சு இங்கே பாருங்கள், நமக்கு வந்து நீட்டாக லைன் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம கட் பண்ணி தான் அடிக்கணும். என்ன காரணம்னா, இதை வந்து நம்ம 50 தாண்டி வந்து நம்ம அடிக்கக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், இங்கே கட் பண்ணுறோம். ஸோ ஒரு லைனை கட் பண்ணி அடிக்கிறதால எங்கேயுமே நீங்கள் லைனை கட் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், முன்னாடி வந்து 2 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் அந்த லைனை வந்து அடிக்கணும். ஸோ இந்த டைரக்டர் ஆஃப் த சோசியல் வெல்ஃபேர் கமா வைக்கிறேன். இந்த பக்கம் இந்த லைனை கட் பண்ணி நம்ம கீழே அடிச்சிருக்கோம். அதெல்லாம் என்ன பண்ணுறேன், 2 ஸ்பேஸ் விட்டுட்டு 3rd ஸ்பேஸ் அதாவது 13லிருந்து மிச்சம் இருக்கிறத அடிக்கிறேன். அடிச்சுட்டு பின்கோடு வருது, அதனால் ஃபுல் ஸ்டாப் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன்.
அகைன் டூ லைன் ஸ்பேஸ் இட்டு காப்பி டூன்றதை அடிக்கிறீங்க. காப்பி டூ அடித்ததுக்கப்புறம் ஒன் லைன் ஸ்பேஸில் ஆல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்ரட்டரியேட் அடித்து ஃபுல் ஸ்டாப் வச்சு அதையும் முடிக்கிறீங்க. இது எல்லாத்தையும் எங்கேருந்து அடிக்கணும்னா டென் டிகிரியில். அதுக்கப்புறம் டூ லைன் ஸ்பேஸ் விட்டு ஃபார்வேர்டட் பை ஆர்டர் இதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணால் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணி சிக்ஸ்டியால் மைனஸ் பண்ணி வர வேலையை டூ ஆர் டிவைட் பண்ணணும். பண்ணுவோமா, நான் இதை கவுண்ட் பண்ணதில் எனக்கு எயிட்டின் வருது. இது எல்லா கவர்மெண்ட் ஆர்டரையும் ஃபார்வர்ட் பை ஆர்டர் வரும். ஸோ அதனால் இது கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், நமக்கு திரும்பவும் கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ எயிட்டின் வருது எனக்கு, சிக்ஸ்டியால் மைனஸ் பண்ணும். சிக்ஸ்டி மைனஸ் எயிட்டீன் டூ ஃபார்ட்டி டூ வருது. ஓகேங்களா, சென்டர் பண்ணலையே அதனால பண்ணிங்க, டூவால் டிவைட் பண்ணுங்கள். ஃபார்ட்டி டூ டிவைட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஒன், டுவெண்ட்டி ஒன் கிடைக்கும். ஓகேங்களா, இது கூட டென் ஆட் பண்ணும், எனக்கு டென் ஆட் பண்ணால் தேர்ட்டி ஒன் கிடைக்குது. ஸோ நான் இது அடிக்க வேண்டியது தேர்ட்டி ஒன் டிகிரியிலேருந்து ஃபார்வர்ட் பை ஆர்டர். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபார்வர்டர் ஸ்பேஸ் விடாமல் ஸ்லாஷ் அடித்து ஸ்பேஸ் விடாமல் பை ஆர்டர் வந்து அடிக்கணும். ஓகேங்களா, இதை சென்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஓ வந்து எப்பவும் ஸ்மால் லெட்டர் தான், அது ஞாபகம் வச்சு. அதுக்கப்புறம் ஃபோர் லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. செக்ஷன் ஆஃபீஸர்ன்றதை அடித்து ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் மார்ஜின், அதாவது செவன்ட்டியில் முடிக்கிற மாதிரி அடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், இதை டோட்டல் பண்ணி, இது மொத்தம் சிக்ஸ்டீன் இருக்குது, டோட்டல் பண்ணி செவன்ட்டியால் மைனஸ் பண்ணுவோம். ஸோ செவன்ட்டி மைனஸ் சிக்ஸ்டீன் ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரிலேருந்து இதை அடிக்கணும். ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து செக்ஷன் ஆஃபீஸரை அடிக்கணும். ஸோ இது கால்குலேஷன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்பவும் ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸு அப்போயும் வருது அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் கேளுங்கள். சரிங்களா, நாங்கள் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.